நீ நம்பி வந்தால் எல்லாம் கிடைக்கும். இன்று ஐயா நடுத்தீர்ப்பு கேட்கிற காலத்துக்குள் வந்து கொண்டிருக்கிறார். நீ என்ன என்ன பிழைகள் செய்தாலும் ஐயா பார்த்து கொண்டிருக்கிறார். நாலு சுவருக்குள்ளதானே நடக்குன்னு நினைக்காதே, யாருமே பார்க்கலையே, நாலு சுவருக்குள்ளதானே நடக்கு. அண்ணா அவன் வேணாவ வேலையெல்லாம் செய்யறான். அவரவர்கள் செய்யும் குற்றம் என தீர்ப்பு கேட்பதற்கு அடுத்து வருகுதட. நடுத்தீர்ப்பு கேட்கிற நாள் கிட்ட நெருங்கிக்கிட்டே இருக்குது. எல்லாரும் வாய்தெல்லாம் கிடையாது, சமன்லாம் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. போலீஸாரும் வந்து கூப்பிட போறது இல்ல, உடனே தீர்ப்பு. அவ்வளவு பேரு லைனை போய்தான் ஆகணும். ஆமா, அவன் லைன்ல முதல்ல நான் தான் இருப்பேன். முதல்ல எனக்கு தான் வாடா படவா, உனக்கு பாட குரலை கொடுத்தேன், வாய்ப்பை தந்தேன், மேடையும் கொடுத்தேன். ஆமா, என் நாமத்தை ஒழுங்கா மக்களுக்கு சொன்னியாடா? சொன்னேன் ஐயா, ஒழுங்கா சொன்னேன். சொன்னியா? ஆமா. சொல்ற சாக்கில நாலு சினிமா பாட்டு பாடினியா? லேச எடுத்து விட்டோம் போருக்கு. எடுத்து விட்டியா? ஆமா. அப்ப அந்த குத்தில இவன் நாக்க வச்சு ரெண்டா வெட்டு. சினிமா பாட்டு போனது வெட்டி விடுவாரா? வெட்டுதே. கஷ்டம்தான் பாத்துக்கா. எனக்கே நாக்கு வெட்டுனா உங்களுக்கு எல்லாம் எதை வெட்டுறாருன்னே தெரியும். ஆமா, வெட்டி விடுவாரு பாத்துக்கா. தப்பு செஞ்சவனுக்கு தண்டனை கண்டிப்பா உடனே உடனே அந்த நடுத்தீர்ப்புல லைன்ல வரணும். முதலாளிக்கு பங்கம் இல்லாம வேலை செஞ்சியாடா? ஆமையா செய்தேன். அவன் தார சம்பளத்துல பாதி லஞ்சமா சுருட்டுனியா? அவன் ஒழுங்கா தரல, அதான் சுருட்டுனேன். சுருட்டுனியா? ஆமா. அதுக்கு நான் தண்டனை கொடுப்பேனே, நீ ஏன்டா சுருட்டுனே? நான் அவசரப்பட்டுட்டேன் ஐயா. அவசரப்பட்டியா? ஆமா. சுருட்டுன கை ரெண்டு ஏடு சுருட்டிரு. அது ஒரு கை இல்லாத பறவைதான். ஓஹோ, மாற்றமே கிடையாது. ஒவ்வொருத்தருக்கும் பணிவிடகாரன்ட்ட கேட்பார், வளங்க கற்பூரத்தை ஆட்டினியா? ஆமையா சுத்திட்டு ஆட்டினே. கட்டை நீட்டும் போது அவன் காசு போடுவான்னு எதிர்பார்த்தியா? ஆமா, 100 ரூபா போடணும்னு நினச்சி 10 ரூபா தான் போட்டான். வட்டானாக்கு? ஆமா. அப்ப 100 ரூபா எதிர்பார்த்தியா? கண்டிப்பா. அப்ப என் நாமத்தை நீ சொல்லல, அப்படிதானே? ஆமா. இவனை புழுவாக பரவி செய்த உலகத்துல அவன் சமுட்டிக்கிட்டு போறம்மா. ஒவ்வொருவருக்கும் தண்டனை உண்டு. எவன் என்ன ஆட்டிதான், அதை மட்டும் ஞாபகம். டீச்சர் மகளுக்கும் உண்டு. என்ன பள்ளிக்கூடத்துல பாடம் எடுக்கும் போது சேர்ல இருந்து உறங்குனியா? அதுக்குதான் பாய்க்க குத்தி விடுவானே. உறங்க குத்தி விடுவானா? ஆமா, அதுக்கு அங்க தீர்ப்பு வேண்டாம். அது 9ஆம் கிளாஸ் படிக்கிற பையன் கத்தி வச்சிருப்பான். என்ன பாட ஒழுங்கா நடத்தினியா? ஆமா, அப்படியே நடத்துறேன். சிவச்சந்திரன் கச்சேரியை பார்த்துட்டு வந்து உறங்கிட்டான் ஐயா. கண்ணு அசந்துட்ட ஐயா. அப்படியா? ஆமா. நீ தூங்குனியா? ஆமா. அடுத்த பறையில உனக்கு தூக்கமே இல்ல. போ. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு செயலுக்கும் தண்டனை உண்டு. இந்த சின்னதுக்கே இப்படின்னா பெருசு பெருசா செய்யறவனுக்கு என்ன பாடு? கஷ்டம் ஐயா. கொப்பரையில எண்ணெய் கொப்பரைய காய வச்சு கொதிக்கிற எண்ணெயில போட்டு முக்கி எடுத்துருவேன். முக்கி தின்னுவான். தின்ன மாட்டார், எடுத்துருவார். நிலைமையை பார்த்துங்க. ஆண்டவன் தண்டனை கொடுக்கற காலம் நெருங்கிட்டு இருக்கு. என்ன கேப்பாருல்ல ஒவ்வொருத்தருக்கும் பாலியா வாரி பால் ஒழுங்கா வித்தியாடா? ஆமையா வித்தேன். அதுல தண்ணி ஊத்துனியா? ஆமா, கொஞ்சம் இடக்கிட தண்ணி ஊத்துன ஐயா. தண்ணி ஊத்தானா கொடுத்த? ஆமா. அடுத்த பிறவில நீரழிவு நோயிலேயே கிடந்து சாவு. அப்ப சுகர் வர காரணம் அதானா? அதானே. பழைய பாலியா மாதிரி பல பாவிதானே. அதான் நிலைமைதான். பால் கலந்தியா? கரெக்டா கறந்து. ஆமா, துள்ளி துள்ளி கறந்தே ஐயா. மாட்டு கண்ணுக்குட்டி கொஞ்சலையா கொடுத்தே? ஒரு சொட்டு கூட வைக்க கண்ணுக்குட்டி ஒரிச்சு விட்டேன். கண்ணுக்குட்டி ஒரிச்சு தோதா? அடுத்த பிறையில உனக்கு புள்ளியே இல்ல. போ. இது கஷ்டம்தான். வாருங்க, அவரவர்கள் செய்யும் குற்றம் நிறைந்திருக்கிற இறைவன் உனக்காகத்தானே எல்லாவற்றுக்கும் என்ன பயமுறுத்த வந்திருக்கான சிவச்சந்திரே? அப்ப நம்ம தப்பு செஞ்சிருமே இல்ல மக்கா? சின்ன சின்ன தவறுகள் செய்தா கூட அதை திருத்திக்கிட்டா போதும் நமக்கு ஆண்டவன். தவறு என்பது தவறு செய்வது, தப்பு என்பது தெரிந்து செய்வது. தவறு செய்தவன் திருந்த பார்க்கணும், தப்பு செய்தவன் வருந்தியா? அதை தவறு செய்யுங்க, தப்பு செய்யுங்க, திருந்தலாமே. இல்ல இல்ல, தவறை செய்ததும் அப்புறம் அதை செய்யாம பார்த்துக்கோ. பார்த்து தவறு செய்யாம இப்ப திருந்துப்போம். ஆமா, தப்பு செய்யாமலே இருப்போம். சும்மா சும்மா தவறு செய்து திருந்து வந்து திருந்தோம்னா அப்புறம் ஒரே கிளிதான். என்ன கேட்டுல வரத்துருவாரு? அதனால ஞாபகம் வச்சுக்கோ, தப்பு பண்ணாதே, தவறு செய்யாதே. இனி அடுத்த வருஷம் சிவச்சந்திரன் கட்சி கூட்டமே வராது. என்ன
அவன் வந்தா இப்படித்தான் சொல்லுவான். எப்படி? மாதி செஞ்சா என்ன தண்டனை, இது செஞ்சா என்ன தண்டனை. அந்த கச்சேரியை கேட்டு தண்டனை வாங்குறத வீட்டுக்குள்ள டிவியை பார்த்துட்டு சிரிச்சுக்கிட்டு. அப்படி ஒண்ணு இல்ல, மேல போனா என்ன செட்டுல வர்றத பாக்கலாமே. மேல எவன் போறது? கோழி கூட வர்றது தெரியல. இந்த உலகத்துக்குள்ள நிறைய பேர் பயங்கட்டறானே, சிவச்சந்திரன் பயங்கட்ட வந்துட்டானேன்னு நினைக்கிறேன் இல்லையா மக்கா? என்ன ஏ தூத்துக்குடி மாவட்டம் நாலு மாவடி நாசரத்துல எப்படிப்பட்ட இடம்னு உங்களுக்கு தெரியும். அந்த இடத்துல எல்லாம் பாடி பாடி பிரச்சாரம் பண்ண உடனே அங்க நிறைய பேர் ஒரு 16 இளைஞர்கள் நாசரத்துல மேடை ஏறி வந்து நாங்கள் தாய் மதத்தின் பெருமை தெரியாமல் மதம் மாறிவிட்டோம், இனி தாய் மதத்துக்கே வருகிறோம் என்று அத்தனை பேரும் மாறினாங்க. இது நம்ம டிவியில வெளியில வந்துச்சா அங்க இருக்கிற பெரிய மனுஷங்களுக்கு பிடிக்கல. அவன் உடனே மைக் போட்டு சொன்ன, பாத்தியோ இந்த சிவச்சந்திரன் சகோதரர் அவர்களுக்கு இறைவன் உண்மையான உணர்வை காட்ட வேண்டும், தேவ ஆவியானவர் அவரை பக்குவப்படுத்த வேண்டும். எனக்கு பக்குவமே இல்லையா, எனக்கு உணர்வு கூட்டமா, எனக்கு உணர்ச்சியே இல்லையா. ஆமா அப்படின்னு அவன் பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சு எனக்கு நானும் பார்த்தேன், சரி நல்லதுதான் பண்ணிட்டு போறேன்னு நினச்சி விட்டேன். அதோட விட்டா பரவாயில்ல, அங்கே போகிற மக்கள் எல்லாம் தடுத்துட்டு நிறுத்துங்க, அவர் நிகழ்வு எல்லாம் பார்க்க போவாதீங்க. அந்த நிகழ்வை பார்க்க போனா உங்களுக்கு பரலோக ராஜ்யம் கிடைக்காது. ஏ சுரண்ட மக்களே கேளுங்க, சிவச்சந்திர நிகழ்ச்சி கேட்டா பரலோக ராஜ்யம் கிடைக்காதான். தூத்துக்குடி மாவட்டத்தில் ஒரே பிரச்சாரம், அதை கேட்டவங்களுக்கு மோட்சம் கிடைக்காதான். மோட்சம் எப்ப கிடைக்கும்? செத்தம் போறதான் கிடைக்கும் சொல்லுவா. பரலோக ராஜ்யம் எப்ப கிடைக்கும்? செத்தம் போறதுதான். உயிரோட இருக்கிறதுக்கு சோத்த குடுக்க வழிய பாருங்கடா. செத்து போறவு பரலோகம் பரலோகம்னு ஊரெல்லாம் ஏமாத்திட்டு பயமுறுத்தாதீங்க. இது சங்க கூட்டம் இல்லையப்பா, செத்து பிறகு வாழ்க்கை எனக்கு தேவையில்லை. இருக்கிற மனிதனுக்கு இதோ சுரண்டையில் உட்காரவங்களுக்கு 3 சென்ட் பூமி சொந்தமா இருந்து ஒரு வீடு கிடைச்சு அதுதானையா பெருசு? அதான் சொல்ற, அதுக்கு வழியா காட்டுங்க. உயிரோட பட்டினியா கிடக்கிறவங்க சோறு முடைக்கு வழியா காட்டுங்க. செத்தம் பிறகு அது கிடைக்கும், செத்தம் பிறகு இது கிடைக்கணும். எங்க அப்ப சாகிறதுக்கு வழியா காட்டல. நல்ல நீனை ஓர்க்கு நாள தானே ஆனாலும் வராமல் பூமி மீதில் வாழ்ந்திருப்போம். நல்ல நினைவோருக்கு நாளத்தனை ஆனாலும் பொல்லாங்கு வராது, புவி மீதில் வாழ்ந்திருப்பார். புவி மீதில் வாழ்ந்திருப்பார் அந்த வைட்ட ஜாமி சொன்னார். வாழ வழி சொன்னார் ஐயா. ஒரு புத்தியா இருந்து உள்ள என்னை கொண்டோக்கு புது புத்தி இந்து பூலோகம் வாழ வைப்பேன். ஒரே புத்தியாக இருந்து உள்ளத்தில் கொண்டோருக்கு புது புத்தி இந்த பூலோகத்தில் வாழ வைப்பேன் என்று சொன்னார். செத்தம்பரம் சொர்க்கத்தை தாரனாரா? சத்தம்போ பரலவராஜன் தாரனாரா? இல்லையே. இந்த உலகத்தில் வாழுகிற மனிதனுக்கு வழியை காட்டு. சொர்க்கமும் நரகமும் இங்கேதான். நல்ல மனைவி, நல்ல குடும்பம், சொல்லுவார்த்தை கேட்கிற பிள்ளைக, நல்லா படிச்சு வருது, நிரந்தர வருமானம், நோய் நொம்பலம் இல்லாத வாழ்வு, அதுதான் இந்த பூமியிலே சொர்க்கம். சொர்க்கம் பிடிக்காத பொண்டாட்டி, குடிகார கனவே, சொல்லுவார்த்தை கேட்காத பிள்ளை, ஆஸ்பத்திரி செலவு ஐயோன்னு வந்தா அதுதானடா இந்த உலகத்துல நரகம். நரகம் இந்த சொர்க்கமும் நரகமும் உனக்கு இந்த உலகத்திலே ஆக சொர்க்கம் மட்டும் தருவார் ஐயா வைகுண்டரம்மை முப்படாதி. நரகத்தை தருவான் கலிநீசன். உனக்கு கலிநீசன் வேணுமா ஐயா? வேணுமா ஐயா? வேணும். அப்ப ஐயாவை கூப்பிடு, அருள் தருவார். அடி சொல்லு, ஐயா உண்டு? ஐயா உண்டு? எல்லாரும் எல்லாரும் ஐயா உண்டு? மக்களே சத்தம் போடுங்க, மக்கள் ஐயா உண்டு? நீ தட்டுற ராசா, யாரும் ஆடிடாதீங்க, கைய மட்டும் தட்டுங்க. நாடி வந்தோர் துறை நீர்க்க ஓடிவா ஐயா, ஒரு தேடி வந்தோர் வினை நீர்க்க ஓடி.
பச்சஞ்சலங்கள் போக்கிடவே அடிவாயா புல்லாத களிமாய்க்க ஓடிவாயா வைகுண்டமே ஓடிவாயா மண்ணால வினை தீர்க்க ஓடிவாயா கண்ணான வைகுண்டமே அடிவாயா ஓடிவாயா ஓடிவாயா உலகளந்த நாயகனே ஓடிவாயா நான் ஓடிவா ஓடிவான்னு சுரண்ட முழுக்க சத்தம் போடுவேன். நீங்க கையை தட்டுறத பார்த்தா கையில இருக்க மோதிரம் கலந்து விழுந்துறாங்க. இது கைத்தட்டா, இது விரலுக்கு விரல் தொடு உணர்ச்சி. ஆமா, இது விஞ்ஞானத்தை பார்த்தா தொடு உணர்ச்சி, படு உணர்ச்சி அப்படிலாம் இருக்கப்படாது. அடின்னா அடிக்கணும். அத்தனை தாய்மாருடைய கரங்களும் என் கண்களுக்கு தெரிய வேண்டும். இங்கே இன்று குரும்பூர் ராஸ்டுடியோ பிள்ளைகளை இங்கே அழைத்து வந்திருக்கிறார்கள் நம்ம சுரண்டு மாநகரத்து சார்ந்தவர்கள். ஏனென்றால் இதுவரைக்கும் எத்தனையோ இசை நிகழ்ச்சி, சிவச்சந்திரனுடைய நிகழ்ச்சி இன்டர்நெட் மூலமாக அமெரிக்கக்காரன் வரைக்கும் பார்த்து கொண்டிருக்கிறான். ஆனால் சிவகுருநாதபுரம் இந்த முப்படாரி அம்மனுடைய திருக்கோயிலே இசை நிகழ்வு நடந்தது இதுவரைக்கும் வெளியாகவில்லையோ, அது வெளியாக வேண்டும் என்று குரும்பூரிலிருந்து ராசுடைய பிள்ளைகளை அழைத்து வந்திருக்கிறார்கள் இந்த சார்ந்தவர்கள். நீங்கள் அத்தனை பேரும் கரங்களை தட்டுகின்ற பொழுது அவர்கள் இந்த கேமராவுக்குள் சுருட்டி விடுவார். இன்னும் 10 நாளைக்குள் உங்களை அமெரிக்காவில் இருக்கிற தமிழன் கூட பார்க்க போகிறார். அந்த எண்ணத்தோட நல்ல பட்டு சேலையெல்லாம் கசவு தெரியற மாதிரி வச்சுக்கோங்க. அந்த நகையெல்லாம் அடுத்து வெளியில் போட்டுக்காங்க. அப்படி அப்படி ஜம்னு அந்த தலையெல்லாம் கரெக்ட் பண்ணிட்டு இப்போ கை ஓங்கி தட்டணும். எல்லாரும் கை தூக்குங்க, கையை தட்ட. ஐயா அப்படியா ஓடிவா, ஐயா நீ ஓடிவா, ஐயா உலகளந்த நாயகனே ஓடிவா, ஐயா நீ அடிவா, ஐயா நடமாடிவா, ஐயா ஆனந்த தண்டவமே அடிவா, ஐயா ஐயா நீ ஓடிவா, ஐயா உலகளந்த நாயகனே ஓ
சாமியே நீ வாரு ஓடி வா ஐயா நீ ஓடி வா ஐயா உலகளந்த நாயகனே ஓடி வா ஐயா நீ ஆடி வா ஐயா நடமாடி வா ஐயா ஆனந்த தண்டவமே ஆடி வா ஐயா ஓடி வா ஐயா நீ ஓடி வா ஐயா உலகளந்த நாயகனே ஓடி வா ஐயா நீ ஆடி வா ஐயா நடமாடி வா ஐயா ஆனந்த தண்டவமே ஆடி வா ஐயா இது சங்க கூட்டம் இல்லையப்பா ஏ சரச கூட்டம் இக்கலியல் ஏ தம்பிகளா தம்பி தம்பி இறைவனுடைய நாமம் இவர் ஓடி வந்தேன்னா சாமி வந்துருவாரா என்ன சிவச்சந்திரன் அவ்வளோ பெரிய ஆளா நான் கூப்பிட்டாலே நீ கூப்பிட்டாலும் வருவார் கூப்பிடுறதுக்கு தானே நம்ம வச்சுருக்கிறோம் ஏ மற்றவங்களாம் எவ்வளோ தான் சத்தம் போட்டாலும் தெரியாது அதோ வருகிறார் இதோ வருகிறாம்பா ஒருத்தையும் வந்துக்கிட மாட்டேன் ஆனால் நாம் இன்னைக்கு இல்லை ஒரு காலத்துக்குள்ள 2000 வருடங்களுக்கு முன்பாக தெய்வீகத்தை உணர்த்தியவன் இந்து சமுதாயத்தில் பிறந்தவன் உண்மைதானே எங்கேயோ ஒரு உடங்காட்டுக்குள்ள ஒரு சாமியை வச்சுக்கிட்டா கூட அவனும் தட்டி பாடின அந்த சாமி வறுமையா வந்துச்சா இல்லையா ஒத்த காட்டுக்குள்ள சுடலமான சாமி இருப்பார் நம்ம நாட்டுப்புறத்துக்காரனுக்கு அதுதானே தெய்வம் அதை வச்சுக்கிட்டு நம்ம ஆள் என்ன பண்ணுவான் வருஷத்துக்கு இருக்காயோ 2 வருஷத்துக்கு இருக்காக தான் கொடை கொடுப்பான் மற்ற நாள் எட்டி பார்க்கறது இல்லை அந்த கொடை கொடுக்குற நேரம் அவ்வளோ பேருக்கும் காப்பு கட்டி அங்கே தான் இருப்பார் ஆமாம் இன்னைக்கு கால்நாட்டியாச்சுன்னா குடும்பமே ஊரே கோயில் முன்னால் போயிடும் அப்புறம் இடையில வராது வீடுகளுக்கு வராது யாராவது இடையில போனால் பக்கத்தில் இருக்கும் தொடையில் ஒரு குடும்பம் பிடிக்கிட்டு போவான் ஆமாம் போகிறேன்னு சொன்னால் சாமி பின்னால் போயிருமா ஓ அப்படி இருக்குமா அதனால் பிடிக்கிட்டு போவான் இப்படியெல்லாம் எங்கள் ஒரு பக்கம் சொல்லுவாள் ஆனால் இன்னைக்கு என்னதான் கொடை நடந்தாலும் நம்ம ஆள் டைமுக்கு தான் போவோம் நான் தெரியாமல் கேட்கல தெரிஞ்சே கேட்குறேன் இவ்வளோ பெரிய ஆலயத்திற்கு தினசரி வந்து வணங்கி செல்கிற தாய்மார்கள் கைதூக்குங்க பார்க்கலாம் சிவகுருநாதபுரம் மக்களே தினந்தோறும் உப்புடாரி அம்மை வந்து கும்பிட்டு போகிற தாய்மார்கள் கைதூக்குங்க பார்க்கலாம் கேசட் அமெரிக்கா போகு கேசட் அமெரிக்கா போகு கடவுளே சரி வாரந்தோறும் வந்து கும்பிடுறவங்க கை தூங்க பார்ப்போம் ஓ ஒரு 40 கை மேலே வந்துட்டு கீழே போகுது தப்பா நிட்டு சரி மாதந்தோறும் வந்து கும்பிடுறவங்க கை தூங்க பார்க்கலாம் 2 கை போன கொடைக்கு வந்து இந்த கொடைக்கு வந்தவங்க கை தூங்க பார்ப்போம் அவ்வளவும் தூக்குறோம் ஏன்னா தூக்குங்க கொடைக்கு மட்டும் சாமியை வந்து பார்த்துக்கிட்டு அப்போ சாமி அதை தரல சாமி இதை தரல சாமியை உனக்கு பொங்கல் வச்சேன் நான் கடா விட்டேன் நான் அதை விட்டேன் இதை விட்டேன் உன் கண்ணை வச்சு போச்சா நீ ஆசையில் என்ன இருக்கு தினசரி நாம் சாப்பிட்றோம் இல்லை ஆமாம் தினசரி குளிக்கிறோம் இல்லை ஆமாம் அப்போ உலகளந்த நாயகிய தினசரி வந்து வணங்குனா தானே பலன் தருவா கண்டிப்பாக ஆண்டுக்கு ஒருக்கா வந்துன்னு நீ தரல தரலன்னா கடைசியில் கோபத்தை கடவுள்கிட்ட சொல்கிறேன் நம்ம வீட்டை சுத்தப்படுத்துவோம் நம்ம சாமியை குடிப்போம் அவன் நமக்கு தருவானே அற்புதம் நிகழ்ந்து வந்த ஆண்டவன் அல்லவா உன்னை என்னையும் வாழ வைக்க வந்த இறைவன் அல்லவா என் அன்பு மக்களே அவன் கேட்டா தருவான்னா நம்பிக்கை இருக்குதா உனக்கு அப்ப நம்பி பிடிக்கணும் இல்லையா ஆனா அன்னைக்கு எப்படி இல்லை வருஷத்துக்கு ஒருக்கா தான் அந்த காட்டுக்குள்ள போக முடியும் அதனால போக முடியாது அன்னைக்கு கரண்ட் கிடையாது இன்னைக்கு கரண்ட் இருந்து இல்லாம கிடக்கு அது வேற அன்னைக்கு கரண்ட் கிடையாது கரண்ட் இருந்தாலும் இல்லாமலும் அன்னைக்கு தீப்பட்டிகளும் தீவட்டி பந்தங்களையும் வச்சுக்கிட்டு குடை நடத்தின ஒரு 4 பேரை கூப்பிட்டு வச்சு பாட்டு பாடுவான் சுடலமான கதை அவன் பாடுவான் வராத சாமியை வர வைப்பானே அடிச்சு அடிக்கிற சாமி எப்படி வரும் பாத்தியா காக்காச்சி மலை கட்டந்து மலை கட்டந்து சுடலை ஆண்டி ஓடி வரா ஓடி வரா இந்த சூழல் பரி தான் கடந்து கடந்து சுடலை ஆண்டி அடி வரா ஏ வட்ட நல்ல பொட்டு வஞ்சி நல்லா இறுக்கி கட்டி அருங்கச்ச மேலே கட்டி மாடி வல்ல அகரமா தூக்கி வச்சு எட்டி வச்சு நான் நடந்து ஓடி வரா ஓடி வாரா ஓடி வாரா
போதா இவ்வளவு நேரம் பாடுறதுக்குள்ளே அங்க வந்தாச்சு. இனி முழுசா பாடுனா அவ்வளவு பேர் ஆடிடப்படாது. அடிச்சு பாடுவியா? எவ்வளவு சிறப்பு உள்ள இறைவன் தெரியுமா? உனக்காக எனக்காக அனைத்தையும் தரக்கூடிய ஆண்டவனை நம்பி பிடித்தால் போதாதா? அவன் எல்லா சிறப்பும் தந்து கொண்டு இருக்கிறவன், அவனை நம்பி கேட்டா தானே தருவான். படைத்து நிறைந்தவரே பாலன் வடிவானவரே, பாலன் வடிவானவரே, நிறைந்து நிறைந்தவரே வைகுண்டா என்று நிர்மலமும் ஆனவரே வைகுண்டா, கல்லை பிழந்தவரே கணபதி நாராயணரே, கணபதி நாராயணரே, கணபதி நாராயணரே, கணபதி நாராயணரே, கங்கை கண்ணானவரே வைகுண்டா என்றும் காரணம் அருந்தவசுமாமுனியேகலி பண்டார வைகுண்டா என்றும் காப்பதுங்கன் பாதமையா வைகுண்டா, முட்டப்பாதி கரசே முடி சூடும் பெருமாளே, முடி சூடும் பெருமாளே, பதி பிடித்தோமே வைகுண்டா, உந்தன் பாதமலர் தஞ்சமையா வைகுண்டா. தர்மபதி தந்தவரே, தர்மபதி தந்தவரே, ஐயா தர்மபதி தந்தவரே, தர்மபதி தந்தவரே, பூபதி புண்ணியரே வைகுண்டா, புது யுகத்தை படைத்தவரே வைகுண்டா, மனவை பதிக்கரசே மனமகிழ செய்பவரே, மனமகிழ செய்பவரே, மனமகிழ செய்பவரே, மனமகிழ செய்பவரே, துணையே நீரமக்கு வைகுண்டா என்றும் சரணம் பாவும் அதடியே வைகுண்டா, படைத்து நிறைந்தவரே பாலம் அடிவானவரே, பாலம் அடிவானவரே, நிறைந்து நிறைந்தவரே வைகுண்டா என்றும் நிர்மலமும் ஆனவரே வைகுண்டா, கல்லை பிளந்தவரே கணபதி நாராயணரே, கணபதி நாராயணரே, கங்கை கண்ணானவரே வைகுண்டா என்றும் காரணம் நிறைந்தவரே வைகுண்டா என்றும்
தலைகீழாகவும் கால்மேலாகவும் உதைத்து பறந்தவன். இவனை பார்த்தவுடன் சிவபெருமானே பார்க்கும் என்று ஆசைப்பட்டு ஓடி வருகிறார். அவர் ஓடி வந்த நேரத்தில் நந்தி தேவன் குறுக்க போய் நிற்கிறார். சிவபெருமானே, என்ன இந்த கலியே, உங்களையே நகட்ட வச்சுட்டானே. இவன் உண்மையிலேயே பெரிய ஆளு தான். அசையாம இருந்து அனைத்தையும் பார்க்கிற சிவனையே அசைத்து விட்டான்னா கலியை மோசமானவன். ஒன்னு அகத்தீஸ்வரர் கூப்பிட்டு இந்த கலியை யாருன்னு கேட்கிறார். அப்ப கலியனுடைய தத்துவங்களை அகத்தீஸ்வர் சொன்னார். சாதாரணமல்ல, தலை கை கால் இவைகளோடு பிறந்திருக்கிறானே இவன். இவனுடைய ஓட்டை மடத்துக்கு 9 வாசல், இதை வீட்டை பிரித்தால் விறகுக்கும் ஆகாது. இந்த மனுஷ சடலம் ஏதாவது பிரிச்சு போட்டு எதுக்காவது ஆமா, ஒண்ணுக்கும் பிரயோஜனப்படாது, விறகுக்கும் ஆகாது. இதை வச்சு சோறு பொங்க கூட முடியாது, ஒண்ணு முடியாது. ஓட்டை மடம் 9 வாசல், இந்த 9 வாசலும் கடவுளுக்கு அடங்கி மூடிக்கிட்டு இருக்கு. அது திறந்துட்டு போக்குதானே, நம்ம மாடு அதை வச்சுக்கிட்டு என்னென்னலாம் பண்றான். கைய எதுக்கு கொடுத்தான் தாயே? சாப்பிடுறது கொடுத்தான் ஐயா. பூரா திங்கறதுலயே இரு, கை இல்லாதவன் திங்கலையா? கை எதுக்கு கொடுத்தோம் ஏன் சொல்லுங்க, எதுக்கு கொடுத்தோம்? சாமிய கும்பிட கும்பிடுறேனா? ஆமா, எல்லாரும் கும்பிடுறோமா? ஆமா. எங்க போற டிவி ரிமோட்ட வச்சு அமுக்கு அமுக்குன்னு வாங்கிட்டு நடக்கும் கையில. காலையில 10:30 மணிக்கு மருதாணியில உட்கார்ற அம்மா 2:30 மணி வரைக்கும் எந்திரிக்க மாட்டேங்கிறா. இது சங்க கூட்டம் இல்லை அம்மா, அறியாமல் போடுகிறானே ஊர்மதி கடலுமா, அங்க தலைகீழ் பாடலாமல்லோ தட்டணிய ஓடி நிற்கும். அங்கே தலை நட்சத்திரம் மால்காய் போடுந்து விழும், மாறி மறைந்து விடும் ஐவது நோய் வீசும். ஊசி முனையதுல ஊரும் பதியும் கடலும் கலியுகத்தை தெரியுமடா? ஊசி முனையில அவ்வளவு தெரியுது. அவன் செல்போன்ல வச்சு என்னென்னமோ பாக்குறான், செல்போன்ல வச்சு அமெரிக்காவில் இருக்க மட்டும் பேசுறான், லண்டன்ல இருக்க மட்டும் பேசுறான், என்னென்ன படம் இல்லாமோ பாக்குறான். அத்தியா எல்லாம் ஊசி முனைதான். ஆமையா, பாரு நான் பாடுறதெல்லாம் அவங்க பின்னு எல்லாம் பின்னுதான். வீட்டுக்கார வேலைக்கு போற வரைக்கும் ஓடி ஆடி பெருசா, அவர் போன பிறகு கோல்கேட் எடுத்து பிரஸ்ல வச்சுக்கிட்டு 10:30 மணிக்கு இந்த மதில இருந்து அந்த மதிலியா சொர்ணக்கா வேட்டி என்ன உன் வீட்டுக்காரன் போயிட்டானா? ஆமா போயிட்டான், இப்பதான் முடிஞ்சு. அப்புறம்தான் பொதுவாக நடக்கு, இது சாமியார் இப்படி சொல்றான்னு நினைக்கப்படாது. நிறைய வீட்டில் நடக்கிறது நம்ம கண்டு தெரியுது இல்லையா? கண்டிப்பா கண்டிப்பா கேட்பார். ஆனா ஞாத்து அழகி பாத்தியா, எல்லாம் அப்படித்தாங்க. இந்த இளவுகளை அனுப்பி வந்து என்ன பாடுபட வேண்டியதா இருக்கு? யார சொல்லி எங்க வீட்டு வாழ்றதுதான் இப்படி கதை பேசி கதை பேசி 10:30 மணிக்கு மருதாணியில போய் உட்காருவா பாரு. அப்புறம் தொடரும் மருதாணி சொந்த பந்தம் உறவுகள் ஒவ்வொன்றா வரும். இவா உறவு வீட்டுக்கு வந்தா வெளியில் தெளி கதை உடச்சிடலாம். இவ மாமியார் வந்தாருன்னா இவளுக்கு சாவும் வராது போலுக்கு. எந்த நேரத்தில் வந்திருக்கா? ஒரு டிவியும் பார்க்க விட மாட்டான். மாமியார் வந்த உடனே என்ன டிவி போடுதோ, கரண்ட்டுக்கு என்ன பணம் ஆகும், இப்படி டிவி வருதுன்னு கேட்பா. இவளுக்கு வந்துடும், இவா ஏதோ அப்பா வீட்டில் வந்து கொண்டு வந்த மாதிரி. நான் தானே 3 லட்சம் கொடுத்து வாங்கிட்டு வந்தேன், இவ இந்த பாடு படுத்து.